ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் ஹை காம்டெக். இந்த வீடியோவில் எக்ஸல் ஆட்டோமேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸல் யூஸ் பண்ணி அடிக்கடி பண்ணுற ஒரு சில டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு மேக்ரோ யூஸ் பண்ணுறோம். இந்த விபி கோடிங் தெரிஞ்சவங்களால ஈஸியாக பண்ண முடியும். விபி கோடிங் தெரியாதவங்களால எக்ஸல் ஆட்டோமேஷன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடிங் நாலேஜ் இல்லைன்னா கூட ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணலாம். எப்படி ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக சார்ட் பண்ணுறதுன்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஹரின்றவர் கேட்டிருந்தார். அவருக்கு இந்த வீடியோவையும் இதை பேஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிற அப்கமிங் வீடியோஸையும் டெடிகேட் பண்ணுறேன். அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்னு மேனுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கட்டாயமாக நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு டேபிளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா போனீங்க அப்படின்னா, டேட்டாவில் வந்துட்டு ஃபில்டர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மால் டு லார்ஜ் ஆர் லார்ஜ் டு ஸ்மால்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டேபிள் ஸ்டார்ட் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண சார்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டன்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே, பட் நிறைய இன்ஸ்டன்சஸில் இதே மாதிரி வேலையை ரிப்பீட்டாக பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த எக்ஸிஸ்டிங் டேபிளை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதை நார்மலைஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு காலம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஒருத்தருடைய ரேங்க் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நம்பருக்கு ரேங்க்கு இந்த ரேஞ்சில் கெட் பண்ண போது இது லாக் பண்ணிவிடுங்க. காமா 0 இல்லைன்னா 1 கீப் பண்ணணும். 0 ஃபார் டிசைனிங் அண்ட் 1 ஃபார் அசெண்டிங். எனக்கு வந்து லார்ஜ் டு லோ தான் வேணும் இல்லையா, அதனால நான் டிசைனிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் ரேங்க் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த டேட்டாக்கு பக்கத்தில் இன்னொரு செட் ஆஃப் டேட்டாவை நம்ம கீப் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். நான் ஆர்டர்னு கீப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன ஆர்டரில் டேட்டா வேணும்னு நாங்கள் டிஃபைன் பண்ண போகிறேன். அதாவது டிசைனிங் ஆர்டரில் வேணுமா அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா. எனக்கு லார்ஜ் டு லோ வந்தால் போதும், அதாவது பெரிய வேல்யூவிலேருந்து சின்ன வேல்யூ வரணும். அதனால நான் டிசைனிங்கில் வேணுன்றதுனால ரேங்க் பேஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ண போதும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் முதல்ல வரட்டும், செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து. நான் 1 2 3 கீப் பண்ண இல்லையா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணால் கூட அந்த 1 2 3 அழகாக லைனாக வந்துடும். நான் இங்கே டிசைனிங் செட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அசெண்டிங் கூட செட் பண்ணிக்கலாம். அதாவது ஹை டு லோ செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹை ரேங்க் முதல்ல வரணும் லோ ரேங்க் லாஸ்ட்டில் வரணும்னு செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்கள் ரெக்குயர்மெண்ட் படி மாற்றிக்கலாம். ஃபைனலாக லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த நியூ ஆர்டருக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற அதே நம்பர் இங்கேயும் இருக்குது இல்லையா, இப்போ இந்த 1 வந்து இங்கே இருக்குது ரைட். ஸோ இந்த ரஹானே அப்படின்றது இங்கே வந்துடும். ஸோ இந்த நம்பரை பேஸ் பண்ணி இங்கே உள்ள ஒரு ஒரு டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஆர்டர் ஆகி ப்ராப்பராக உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். வி லுக்அப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக் வேல்யூ இஸ் திஸ் கமா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், லுக் பண்ண போகிறோம், இதை லாக் பண்ணிடலாம். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர், இங்கே நேம் வரணும் இல்லையா. ஸோ நேம் வந்து செகண்ட் காலமில் இருக்குது. கமா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், ஸோ 0 கொடுத்துக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி வி லுக்அப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்அப் வேல்யூ இஸ் திஸ் காமா, டேபிள் அரே எந்த இருக்குது இதை நம்ம லாக் பண்ணிடலாம். காமா இந்த இடத்துல 1 2 3 தேர்ட் காலமில் உள்ள கான்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். தென் 0 கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஷார்ட் ஆன அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட், தட்ஸ் இட். நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த சார்ட்டையும் உங்கள் லிங்க் கொடுத்துடலாம். இப்போ இதில் நீங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பரை பேஸ் பண்ணி இது வந்து ரேங்க் செட் ஆகிடும். ரேங்கை செட் பண்ணி இந்த டேட்டா ஷார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் நான் 400 செட் பண்ணுறேன். 400னா ஃபஸ்ட்டு வந்துடும் இல்லையா, ரொம்ப பெரிய நம்பர் ரைட். இந்த இடத்துல வரணும் இல்லையா, என்டர் பண்ணுறேன், எங்கே வருதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே மாதிரி நான் இந்த இடத்துல ரொம்ப சின்ன நம்பரை 1 கீப் பண்ணுறேன், அது எங்கே வரணும், லாஸ்ட்டில் வரணும்,
லாஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா அப்டேட் ஆகும். டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா விஷயமும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபென்டாஸ்டிக் ரைட். இதே கான்செப்டாக இன்னும் ஒரு சில சினாரியோவில் அட்வான்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுமான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு சின்ன டேபிளுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரொம்ப அடிக்கடி பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் நிறைய டேபிள் இது மாதிரி இருக்குது, எல்லாமே அப்டேட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணுன்ற இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கலாம். எம்ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி பண்ண ஒரு எக்ஸல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் பிஹைண்ட் திஸ் கான்செப்ட். இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸை பேஸ் பண்ணி இவ்வளோ சார்ட் அப்டேட் ஆகுது. ஓகே, எல்லாமே டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு இந்த டேட்டா பேஸில் இருந்து. இப்போ இதில் நான் மாற்றினேன் அப்படின்னா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எங்கே வந்துடும், இங்கே இருக்கிற டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ இந்த எல்லா டேப்லையும் நான் என்ன பண்ண வேண்டாம், ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். இப்போ நான் சும்மா ஒரு ரேண்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறேன். டேட்டா ஒரு 50 இருந்து 150 வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் விராட் வந்து ஜேனலில் 66 எடுத்திருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. இங்கே வந்த நம்பரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் அப்டேட் ஆகிடுச்சு. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரஹானே தான் ரேங்க் 1 டாப் ஸ்கோரர். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். Got it right? இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிடும். எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கு முன்னாடி ஒரு காலம் ஆட் பண்ணி அதில் ரேங்க் கால்குலேட் பண்ணோம். நியூவாக ஒரு செட் ஆஃப் டேட்டா க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன ஆர்டரில் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கீப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ ஆர்டரை பேஸ் பண்ணி லுக்கப் கான்செப்டையும் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் நியூ ஆர்டருக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆன நியூ டேட்டாவே நமக்கு தேவையான சார்ட்டில் யூஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.